ஹை காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 2017 ரெகுலேஷன்ஸ்க்கெலாம் வீடியோ ப்ராசஸிங்லாம் முடிஞ்சிருச்சு, அண்ட் மெயிலெலாம் வந்து சென்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க, அண்ட் என்கொயரியும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, 2013 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எங்களுக்கு வந்து எப்போ வீடியோ ப்ராசஸ்லாம் வரும், அண்ட் மெயிலெலாம் வந்து எப்போ எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க, ஸோ எங்களுடைய ப்ராசஸ்லாம் வந்து எப்போ முடியும் அப்படின்ற அப்போலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2013 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து வீடியோ ப்ராசஸிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 70% வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் மெயில் வரலையோ, நீங்களாம் வந்து ப்ராப்ளமே வேண்டாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 30% தான் இருக்குது. அதுவும் வந்து நான் கேட்டிருந்தேன் அவங்ககிட்ட, எப்படி வந்து நீங்கள் மால் ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு புக் பண்ணுறீங்க அப்படின்ற போல கேட்டிருந்தேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எழுதிருந்த டிவைஸில் வந்து டெலகிராம் ஓப்பன் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுறது, அண்ட் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுறது, அண்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து எக்ஸாம் எழுத வைக்கிறது, ஸோ இது மாதிரி பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க இன்னொன்று வந்து சொல்லியிருந்தாங்க, 2017 ரெகுலேஷன்ஸ்க்கு வெறும் 87 பேர் தான் வந்து என்கொயரி கூப்பிட்ருக்கோம், அதாவது மால் ப்ராக்டிஸில் வந்து புக் பண்ணி அவங்களை என்கொயரி கூப்பிட்ருக்கோம் அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2013 ரெகுலேஷன்ஸ்க்கெலாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ரூமர் வந்து பெருசாக கலப்பிட்டு இருந்தாங்க. அதாவது 2017 ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து 40,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கொயரி கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 பேரை வந்து என்கொயரி கூப்பிட்டாங்களாம். சரி, ஒரு ஒரு பேரை 400 பேர், அதாவது ஒரு ஒரு நாள் வந்து 400 பேரை என்கொயரி கூப்பிட்டுருந்தா 40,000 பேரை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? அதாவது 3 நாளே முடிச்சிட முடியும். இப்போ சரி, 3 நாளே முடிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளைக்கு 400னா வெறும் வந்து 1,200 பேர் தான் 3 நாளில் முடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரூமர் தான், நீங்கள் யாருமே நம்ப வேண்டாம். ஏன்னா நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 பேர் கூப்பிட்டாங்களாம், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2,00,000 பேரை வந்து என்கொயரி கூப்பிட்டாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? இதெல்லாம் நீங்கள் யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னா 2017 வந்து ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிருச்சு. வீடியோ ப்ராசஸிங், மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்கள் மார்க்ஸ் வந்து டேட்டா பேஸில் என்ட்ரி பண்ணிட்டாங்க, இப்போ ரிசல்ட்டு மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணணும். அண்ட் 2013 ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 70% வீடியோ செக்கிங்லாம் பண்ணுறது எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 3-4 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஃபுல்லாக வீடியோ செக் பண்ணிவிடுவாங்க, அண்ட் என்கொயரிக்கும் கூப்பிட்டு எல்லாமே முடிச்சிருவாங்க. ஸோ அவங்களுடைய மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் வந்து என்ட்ரி பண்ணி ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. அதாவது April 3 or 4 கன்ஃபார்மாக வந்து 2013க்கும் வந்து ரெகுலேஷன்ஸ்க்கெலாம் ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ரூமரும் நீங்கள் நம்பாதீங்க. அண்ட் இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, பாஸ்லாம் போடுவாங்களா அப்படின்ட்டு. கன்ஃபார்மாக வந்து பாஸ் போடுவாங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்கும் போது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பாஸ் போடுற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அண்ட் நிறைய பேர் வந்து எங்கிட்ட இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்ற அப்போலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் அந்த பயமே வேண்டாம், கன்ஃபார்மாக வந்து பாஸ் போடுவாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியில் நிறைய பேரை வந்து ஃபெயில் பண்ணுவானுங்க எப்போவுமே, மோஸ்ட்டாகவே உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 87 பேர் மட்டும்தான் மால் ப்ராக்டிஸில் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிடுவீங்க, நீங்கள் யாரும் கவலையே பட வேண்டாம். ஸோ எல்லாரும் வந்து ஃப்ரீயாக இருங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.